भारत माता की जय। भारतीय जनता कक्षी मेरे सार्वजन दनसेन तलमे तेवर पाल कनगराज द्राविड कड़क कंडी भारतीय जनता कक्षे कल तन कंडनते भारतीय जनता कक्षी वलर्चे கருணாநிதி மக்கள் விரோத போக்கிற்காக இரண்டு முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை மத்திய அரசால் நீக்கப்பட்டது 356 பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நீக்கப்பட்டது இதுதான் திமுகவுடைய வரலாறு திமுகவுக்கு ரவுடிசம்ன்றது எல்லாம் சொல்றாங்க பாஜகவில வந்து ரவுடிகள் இணைறாங்கன்னு சொல்லிட்டு பாஜகவில வந்து ரவுடிகள் திருந்தி தேசியத்திற்காக தெய்வீகத்திற்காக நரேந்திர மோடி அவர்கள் கரத்தை வலுப்படுத்த கருணாநிதி அந்த திமுக வந்து ஒரு நன்றி கட்ட கட்சி 1998 பாராளுமன்ற தேர்தல அப்போ அதிமுகவோட பாஜக கூட்டணி வச்சது ஆட்சி கவிழ்க்கப்பட்டது தானாக வந்து திமுக பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தது 5 ஆண்டு காலம் பதவி சுகத்தை அனுபவித்தது பதவி சுகத்தை அனுபவித்து விட்டு சென்ற கருணாநிதி பாரதிய ஜனதா கட்சியினர் விஷ ஜந்துக்கள் என்று கூறினார் நன்றி கட்ட துரோகிகள் திமுகவினர் அதே போன்று கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்ட போது பாஜகவினர் நாங்கள் அனைவரும் சிறை சென்றோம் இது வந்து திமுகவினர் நினைவில் கொள்ள வேண்டும் இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் காரணம் திமுக மத்த விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டோ யாருமே அன்னைக்கு கருணாநிதிக்காக குரல் கொடுக்கல பாஜக காரம் மட்டும்தான் கருணாநிதியின் கைதை கண்டித்து போராட்டம் நடத்தினோம் சிறை சென்றோம் இது வந்து திமுகவிற்கு தெரியணும் இன்னைக்கு திமுக வந்து பாஜகவை எதிர்த்து பல்வேறு பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் அவங்களால முடியவே முடியாது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினுடைய ஆட்சி பசி ஆட்சின்ற கொடுமையான பசியின் காரணமாக இன்னைக்கு ரவுடிசத்தை வந்து பாஜகவினர் மீது ஏவி கொண்டிருக்கின்றார்கள் பாஜகவினர் எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் படைத்தவர்கள் திமுகவின் அழிவுகளும் தொடங்கிவிட்டது வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக என்ற ஒரு கட்சி இல்லாமலேயே போக போகிறது திராவிடம் அழிய போகிறது விடிய போகிறது தேசியம் என்று இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜகவினர் வந்து 1000 பேர் தமிழகம் முழுக்க திமுகவை எதிர்த்து குரல் கொடுக்க தொடங்கியுள்ளார்கள் பாஜகவை நோக்கி அணியணியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை தாங்க முடியாது பாஜக திமுகவால வந்து இன்னைக்கு இதை எதிர்கொள்ள முடியவில்லை இன்றைக்கு அவருடைய தலித் அரசியல் செய்து கொண்டிருக்கிற திமுகவினுடைய திமுக தாங்க முடியல இன்னைக்கு நீட்டுன்றா கெயிலுன்றா எல்லாமே திமுக கொண்டு வந்தது திமுக கொண்டு வந்த சட்ட வடிவம் தான் நீட் தேர்வு நீட்டை அமுல்படுத்தியது உச்ச நீதிமன்றம் இதுதான் உண்மை ஆனா இன்னைக்கு மக்கள் மத்தியில பாஜக தான் வந்து நீட்டை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி தவறான ஒரு முன்னுதாரணத்தை எடுத்து சொல்லி இருக்கிறாங்க இது வந்து வன்மையாக கண்டிக்க கூடியது இன்னைக்கு வந்து பாஜக காரங்க எதை செய்தாலும் திமுக எதிர்க்கிறாங்க சண்டை போடுறாங்க அங்கங்க போய் அடிக்கிறாங்க தயவு செய்து நிறுத்திக் கொள்ளணும் ஸ்டாலின் அவர்களே திருந்துங்கள் அல்லது திருத்தப்படுவீர்கள் என்பதை பாஜகவின் சார்பாக வன்மையான கண்டனத்தை தெரிவித்து வருகின்றோம் வணக்கம் வணக்கம் வணக்கம்